ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் ஒவ்வொரு வாரமும் சண்டேவும் வெனஸ்டேவும் நம்மளோட டெய்லி லைஃப் தமிழ் சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட் வந்து உத்தம் சார் கொடுத்துட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து போட்டுகிட்ருக்கோம் இன்னும் நிறைய மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்களும் வந்து வரப்போகுது ஸோ நிறைய பேர் புதுசாக பார்த்துருக்கீங்க புதுசாக நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து வந்திருக்கீங்க அவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து சேனல் பாருங்க அதே மாதிரி லைக்கும் போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஓகே நம்ம வந்து இந்த வாரம் மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுக்கறதுக்காக விருதி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி விவேக் அருவா சார் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் மார்க்கெட் வந்து இப்போது எப்படி முடிஞ்சிருக்கு எப்படி இப்போது இருக்கு ஓரளவு பாசிட்டிவ்ல போய்ட்டுருக்கா மாதிரி தான் நியூஸ்லாம் இருக்குது எப்படி இருக்குது சார் ஆக்சுவலாக போன ரெண்டு வாரம் வரும்போது நான் வந்து சண்டே ஷோக்கு வந்தேன் ஸோ அந்த வாரத்தில் என்ன ஆச்சு நம்ம வந்து பேச முடிஞ்சது இப்போ வந்து நடுவில் மாட்டேன்ருக்கேன் நான் ஸோ நடுவில் மாட்டினதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாரம் இவ்வளோ வரைக்கும் வந்து மார்க்கெட் நல்லாயிருக்கு ரைட்டா அண்ட் ஒரு ஒரு டல்னஸ் அந்த டல்லாக போயிட்டு மண்டே டியூஸ்டே டல்லாக போயிட்டு வெட்னஸ்டே வந்து சாரி ஃப்ரைடே கொஞ்சம் டவுனில் இருந்தது மண்டே டியூஸ் மண்டே கொஞ்சம் டல்லாக இருந்தது டியூஸ்டே நேற்று வந்து ஒரு நல்லா மார்க்கெட் ஏரி இருக்குது நாலு ஃபோர் அண்ட் ஹாஃப் தட் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி சென்செக்ஸில் ஸோ ஒரு ட்ரெண்டு வந்து என்னென்னா இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அந்த எஃபண்ட்டோ கெஸ்ட்டு பேசுவாங்க அந்த எஃபண்டோ டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து புல்லிஷாக தான் தோணுது இவ்வளோ வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகுமா ஆஃப்கோர்ஸ் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இந்த வாரத்துக்கு அது வந்து நம்ம பார்க்கணும் வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக தான் இருக்குது நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஏன்னா அந்த லாஸ்ட் டைம் சொல்லிவிட்டு அந்த ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு இன்ஃபேக்ட் அதை நீங்கள் நோட் பண்ணணும் ஸோ மார்க்கெட் கீழே போயிருக்கு ஷார்ட் டேம் அதில் வந்து நம்ம பெருசாக வந்து ஏதோ என்ன சொல்கிறது பெருசாக பையிங் ஒரு செல்லிங் வந்து பண்ணிவிட்டு சம்பாதிக்க அதில் இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் வந்து வந்தது ரைட்டாக ஆ ஓவர் ஆல் இன்டெக்ஸ் வைஸ் डेफिनेटலி மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு ஓகே ஆனா இன்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வைஸ் இன் ஃபேக்ட் அப்படி ஞாபகம் இருக்கு நம்ம வந்து சில ஐபியோ மோதல அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பேசுனது நல்லா பண்ணிட்டு இருக்கே இப்போ அதே மாதிரி எஸ் பேங்க் ஷேர்ஸ் பத்தி கூட வந்து பேசணும் அது கூட இன்னைக்கு இன் ஃபேக்ட் டியூஸ் டே கூட அப்பர் サーキット ம் இன்னைக்கு என்ன ஆக போகுது அத பத்தி நம்ம நேர் கேட்டிருக்காங்க எஸ் பேங்க் ஷேர் பத்தி சொல்றாங்க நம்ம வருவோம் ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி மார்க்கெட்டாவில் வந்து இன்னும் ஸ்கோப் இருக்குது ஸோ இண்டெக்ஸை பார்க்காதிங்க இண்டெக்ஸை பார்த்தா நம்ம வந்து மிஸ்கைட் ஆடுவோம் சென்செக்ஸ் நிஃப்டி வந்து டெஃபினெட்லி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஓகே இது காஸ்ட்லியாக இருக்குதுன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் இருக்கிற அந்த அஞ்சு கம்பெனி ஆறு கம்பெனி மட்டும் மேலே இருந்ததுனால அது வந்து வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா சில வந்து இப்போ கூட சீப்பாக இருக்குது வேல்யூவேஷன்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த வந்து கம்பெனிஸ் வந்து கீழே போகாதான் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இண்டெக்ஸ் ஓவராலாக கீழே வந்தால் இதுவும் கீழே வரும் ஓகே ஆனால் வேல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சமயத்துக்கு அப்புறம் வந்து பையங் ஸ்டார்ட் ஆகிடும் எப்போயுமே அந்த பையிங் சப்போர்ட் வந்து எப்போயுமே மார்க்கெட்டுக்குள்ளே இந்த கம்பெனிஸ் வந்து பார்க்கும் ஸோ அதனால் பி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்குன்னு தான் சொல்லுவேன் ஓவராலாக நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே பேலன்ஸு இப்போது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான் குவார்டர்லி இது இப்போ சில்ல ரேர்லி ஏதாவது கம்பெனி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஓவராலாக நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக இல்லை ஓகே ஏன்னா ஜூன் குவார்டர் மோசமாக இருந்தது நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணதுனால ஜூலை ஜூன் கார்டர் முடிஞ்சிருக்கு ஸோ அது கொஞ்சம் மோசமாக இருந்தது ஆனால் சில கம்பெனிஸ் நல்லாவும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஓவராலாக பார்த்தா அவ்வளோ மோசமாக இல்லை அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ மோசமாக இல்லை ரைட்டாக ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஃபேவரபிளாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அது ஒன்று இப்போ அடுத்த பெரிய முடிவு வந்து எப்போ வரும்னு எனக்கு தெரியாது அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போகிற கேஸ் ஐடியா செல்லுலார் பாரதி ஏர்டெல் அந்த ஏஜிஆர் டியூஸோட ஸோ அதை பொறுத்து இருக்கு அது வந்து பார்ப்போம் ஓகே சார் இப்போ இந்த மார்க்கெட்டோட இது வந்து ஏற்றம் அப்படின்னு போயிட்டே இருக்கு தொடர்ந்து இது வந்து இப்படி போய்கிட்டே இருக்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஹைலியே போயிட்டு இருக்கு இது நல்லது இல்லை திடீர்னு வந்து கீழே இறங்கிச்சுன்னா ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க கூடாது ஏன்னா மார்க்கெட்ல வந்து நீங்க கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களை பனிஷ் பண்ணிடும் ஓகே என்னென்னா மார்க்கெட் இஸ் சுப்ரீம் மார்க்கெட் என்ன பண்ணதோ அது ரைட் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா மார்க்கெட்லேருந்து தான் நம்ம சம்பாதிக்கணும் மார்க்கெட் நம்ம மேலே டிபெண்ட் இல்லை ஸோ அது வந்து மேலே போயிட்டு இருக்கா இல்லையா அஃப்கோர்ஸ் அது ஒரு சென்டிமெண்ட் நல்லது நல்லதா இல்லையா அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது எதுக்குன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்லது இல்லைன்னு சொல்லும் போது தான் பாருங்களேன் மார்க்கெட் மேலே போயிருக்கு போயிட்டு இருக்கு இன்னும் எல்லாரும் இன்வென்ட் வந்து கண்டிப்பா இன்னும் மேல போகும் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணியாச்சு இன்வென்ட் வந்து மார்க்கெட் கீழே போகாதுன்னு நினைக்கும்போது தான் மார்க்கெட் கீழே வரும் அதுதான் எப்பயுமே நடக்கிற விஷயம் ரைட்டா சோ நம்ம வந்து ஹர்ட் மென்டாலிட்டி விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இருக்க வேண்டியதா நம்ம என்ன வாங்குறோம் அதை மட்டும் பாக்கணும் மார்க்கெட்டிங்க விட போட்டோம் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ இருக்கும்போது நம்ம என்ன பெருசா சம்பாதிச்சிட்டோமா எல்லாரும் நிறைய பேர் வந்து சம்பாதிக்கல ஏன் சம்பாதிக்கல ஏன்னா அந்த மிடே ஸ்மால் கேப் வந்து ரொம்ப லோவில் இருந்தது அப்போ கூட அதுதான் உண்மை ரைட்டா ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது எல்லோரும் லாஸ் பண்ணிட்டாங்களே இல்லை அந்த டைம் வந்து மார்ச்லாம் நான் சொன்ன இல்லை ஆர்ட்டிகல் எழுதி போட்டேன் ஃபேஸ்புக்கில் கூட போட்டேன் நான் என்னென்னா ஒரு ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை வித்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சமயத்தில் பண்ணால் நிறைய பேர் ஆக்சுவலாக நிறையா சம்பாரித்து வெளியே வந்திருக்காங்க இந்த சமயத்தில் மார்ச்சுக்கோ இன்னவும் ஸோ அப் அந்த சுச்சுவேஷன் படி நம்ம வந்து ஆக்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து பீ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ நம்ம என்ன வாங்குகிறமோ அதை வந்து நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அவ்வளோதான் ஓகே சார் இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு இப்போது நேற்று கூட வந்து சன் டிவி பங்குகள்லாம் வந்து நல்லா ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது இப்போது ஓவராலாக இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது எல்லாமே பரவாயில்ல மாதிரி இருக்கா அவங்களோட நிலவரம்லாம் அதான் சொல்லிட்டு நான் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த கவார்டர் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனி நல்லா கொடுக்கல ரிசல்ட்ஸ் சில கம்பெனி நல்லா கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா வந்து சில கம்பி கொடு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்காத கம்பெனி என்ன பிரச்சனைன்னா அது லாக்டவுனால் கொடுக்கல அது எல்லாருக்கும் தெரியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஏன் இதை பற்றி பேசுனா நேற்று தான் சே டாஸ்க் மார்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி யூபிஎல் ரிசல்ட் வந்தது செவன்ட்டி பர்சன்ட் டவுன் ரிசல்ட்ஸ் கம்பெனியில் பிரச்சனையா இல்லை இன்ஃபேக்ட் லாஸ் காமிச்சிது கம்பெனி கம்பெனியில் பிரச்சனையா கம்பெனியில் பிரச்சனை இல்லை ஆனால் லாக்டவுனால் அது வந்து சேல்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்து மோசமாக வந்தது ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் நைன் ஃபிப்டி லேட் ஆகிற கம்பெனி வந்து ஆயிரம் கிராஸ் பண்ணிச்சு நேத்து இன்னைக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு நான் பார்க்கல ஸோ ஆயிரம் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ என்னென்னா லாக்டவுன்னால சில கம்பெனி ரிசல்ட் நல்லா கொடுக்கல அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் நீங்கள் சன் டிவி பற்றி பேசுனீங்க நான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லிஸ்டட் கம்பெனி சேனல் பற்றி நான் எந்த சேனல் பற்றியும் விரும்ப பேச விரும்பலை என்னென்னா எல்லா சேனலும் நான் வந்து கெஸ்ட்டாக போகிறேன்

ஸோ மீடியா நல்ல செக்டர் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ பொதுவாக வந்து மீடியா ஷேர்ஸ் வந்து தான் இருக்குது வாங்கலாம் அப்படின்றீங்க இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து எந்த செக்டார் இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு இருக்கு சில சில ஸ்டாக்ஸு சில செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நல்லா போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் இறங்கும் சில வந்து எப்போவுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது எது வந்து நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் செக்டார் வைஸும் சரி ஸ்டாப் வைஸும் எப்படி எது நல்லா ஜென்ரலாக வந்து எஃப்எம்சிஜியை டிஃபென்சிவ்னு சொல்லுவாங்க ஃபார்மாவை வந்து டிஃபென்சிவ்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் நீங்கள் வந்து போய் டேட்டா உள்ள பார்த்தீங்கன்னு வைங்களேன் இப்போ எஃப்எம்சிஜி ஓகே இப்போ ஓடிட்டுருக்கு ஏன்னா கொரோனாவில் வந்து அதுதான் ஒரு ஒரு செக்டர் தான் அது வந்து ஓடிட்டுருந்தது ஆனால் ஃபார்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷமா வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தது டிஃபென்சிவ்னு சொல்றோம் ஆனால் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ரைட்டா ஸோ டிஃபென்சிவ் அவர் க்ரோத் செக்டர் அந்த மாதிரி பார்க்கறது பதிலாக மார்க்கெட்ல வந்து ஒரு ஒரு செக்டருக்கும் ஒரு ஒரு சைக்கிள் வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா ஓகே ஸோ இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா அண்டர் பெர்ஃபார்மிங் சைக்கிள் எது நெக்ஸ்ட் எது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன் ஒன்னு பவர் செக்டர் இந்தியாவில் வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணல ஓகே ஸோ அது வந்து செக்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து எனக்கு பிடிச்ச செக்டரை வந்து கன்சியூமர் ரிலேட்டட் கன்சியூமர் ரிலேட்டட்னா வெறும் எஃப்எம்சிஜின்னு அர்த்தம் இல்லை அது வந்து அது வாஷிங் மிஷின் கூட வரலாம் டிவி கூட வரலாம் மொபைல் ஃபோன் கூட வரலாம் அந்த மாதிரி ஓகே ஸோ கன்சியூமர் ரிலேட்டட் செக்மெண்ட்ஸு ரீட்டைல் ரிலேட்டட் செக்மெண்ட் அந்த செக்மெண்ட் வந்து இன்னும் அண்டர் பர்ஃபார்மிங்காக பண்ணிகிட்ருக்கு அடுத்த ஒரு பெரிய செக்மெண்ட்டை இன்னும் பர்ஃபார்மிங் பண்ணல வந்து ரியல் எஸ்டேட் இன்ஃபேக்ட் ரியல் எஸ்டேட் நீங்கள் வந்து போன பத்து வருஷமாக வந்து அண்டர் பர்ஃபார்மென்ஸில் இருக்குது ஓகே போன ரெண்டு மூணு நாளில் வந்து ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் மூமெண்ட் இருக்குது இப்போ ரியல் எஸ்டேட் வந்து கண்ணு மூடி வாங்காதீங்க உங்கள் அட்வடைஸ் அட்வைசர்கிட்ட ப்ளீஸ் பேசுங்க எதுக்குன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் செக்டராக இருக்கலாம் ஆனால் ஒரு டேஞ்சரஸ் செக்டர் கூட எனக்கு தெரியல ஏன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் வெலை வந்து இன்னும் கீழே தான் போகுது மேலே போவதில்லை ஸோ நீங்கள் வந்து ஏதோ லேண்ட்லேயோ பிளாட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து ஈஸியாக விக்க முடியாது இன்னைக்கு வாங்க முடியும் காசை போட்டா அந்த லேங்குவேஜ் மன்னிச்சிடுவோம் இருந்தாலும் காசை தூக்கி போட்டால் கண்டிப்பாக ஒரு இடத்த வாங்கலாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு ரைட்டா ஆனால் ஒரு லேண்ட் கையில் இருந்தால் அதை விற்க முடியாது ஸோ ஸோ ஆனால் இந்த செக்டர் வந்து அண்டர் பர்ஃபார்மிங்லாம் இருக்கு இந்த செக்டர்ல வந்து சில கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்தால் உடனே நல்லா பண்ணும் ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸில் நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கீழே போனால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பீங்க ஓகே சார் ஸோ இப்போ எஸ் பேங்க் பற்றி பேசலாம் நீங்கள் ஆல்ரெடி தொடர்ச்சியாக வந்து எக்ஸ் பேங்க் எஸ் பேங்க் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க லாஸ்ட் டைம் அந்தப்ப வந்து எஸ் பேங்க் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தப்ப அது கொஞ்சம் ஏறி இருந்தது இப்போ எப்படி இருக்கு எஸ் பேங்க் இப்போ கேட்குறவங்களுக்கு நாங்கள் எஸ் பேங்க் வாங்கலாம் பாருங்கள் நேற்று ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்பர் சர்க்கிட் ஓகே ரெண்டு இஸ் பன்னெண்டுலேருந்து ஆல்மோஸ்ட் பதினொன்று பதினேழு ஐம்பது வரைக்கும் போயிட்டு அது வந்து ரெண்டு நாள் லோவர் சர்க்கிட் போயிட்டு திருப்பியூர் அப்பர் சர்க்கிட் போட்டுருக்கு இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது ம் இருந்தாலும் என்னன்னா பன்னெண்டு நம்ம வந்து எஃபியை பற்றி பேசணும் ஸோ எஸ் பேங்கை வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி நான் பண்ணல நான் ஒரு காமன் சென்ஸ் தான் யூஸ் பண்ணேன் என்னன்னா பன்னெண்டு ரூபாயில் வந்து இத்தனை பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போகும் ஏன்னா இங்கே வந்து சம்பாரிச்சு தான் வெளியே வருவாங்க சும்மா வர மாட்டாங்க ஸோ இப்போ இருந்து பதினேழுலேயே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து சூப்பர் பர்சன்டேஜ் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து நல்ல ரிட்டர்ன் வந்தாச்சு ரைட்டா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பெரிய குவான்டிட்டி கண்டிப்பாக பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஃபர்தர் எப்படி போகும் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கைண்ட் ஆஃப் பெட்டு இது ஓகே ஸோ நாளைக்கு வந்து இது ஃப்ளாப் ஆகிடுச்சின்னா என்ன திட்டாதீங்க எதுக்குன்னா ஒன்று எஸ் பேங்க் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் திருப்பி வரணும் ஏன்னா இந்த ப்ராப் ப்ராப்ளம்னால நிறைய பேர் வந்து அவங்க பணத்தை விட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து திருப்பி வரணும் ரைட்டாக இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இந்த பணம் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் இன்னும் வெளியே போக டெபாசிட்ஸ் வந்து வெளியே போகாமல் இருந்தால் பேங்க் கொஞ்சம் ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ என்ன ஆகும்னா மேபி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைனா மூணு வருஷம் கழிச்சிட்டு இந்த பேங்க்கை வந்து ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்லயோ ஆர் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ல வந்து மர்ஜர் ஃபைனலாக பண்ணுவாங்க ரைட்டா ஸோ மேபி டுவெல்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம வந்து நல்ல ரேட்டு டுவெண்ட்டிக்கு மேலே அண்ட் எவ்ரி லெவலில் வந்து ஒரு கரெக்ஷன் வரும் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா பதினேழுல செல்லிங் ப்ரெஷர் பார்த்தோம் நிறைய பேர் பன்னெண்டில் வாங்குறவங்க பதினேழுல விற்றுருப்பாங்க ரைட்டா ஸோ எவ்ரி லெவல் ஒரு கரெக்ஷன் வந்துகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா வேறு பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு டேஞ்சர் பெட் ஆனால் வந்தால் புதுசாக வாங்குறவங்க வாங்கலாம் இல்லையா ஸ்மால் குவான்டிட்டீஸ் வாங்கலாம் பெருசாக வாங்காதீங்க ஸ்மால் குவான்டிட்டீஸ் வாங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு ஸ்மால் குவான்டிட்டி ஏன்னா இதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெட் இது ஓகே சார் இப்போ வந்து நம்ம நிறைய மார்க்கெட் விஷயங்கள் பேசுனோம் இப்போ வந்து நம்ம இந்த இந்தியா சைனாவோட இந்த பிரச்சனையை பற்றி பேசலாம் அவங்க வந்து இந்தியா வந்து தொடர்ச்சியாக வந்து சைனாவோட ஆப்பில் வந்து பொருட்களுக்கு தடை விதிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவிலையும் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்களை வந்து தடை விதிச்சுட்ருக்காரு அதே மாதிரி டிக்டாக்கை வந்து நீ கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சினையினால் வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது இந்த பிரச்சனை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லது தான் லாங் டேம்மில் சொல்லுவேன் ஷார்ட் டேம்மில் அதோட நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கலாம் ஆனால் லாங் டேமில் நல்லது தான் ஓகே இந்த பிரச்சனை வந்ததினால தான் அப்புறமா பாருங்களேன் கவர்மெண்ட் வந்து மேக் இன் இண்டியா மேக் ஃபார் வேர்ல்டு மேக் சே பி லோக்கல் ஃபார் சாரி ஓக்கல் ஃபார் லோக்கல் நிறைய வந்து பண்ணிட்டு நிறைய கம்பெனிஸ் இன்ஃபேக்ட் அனௌன்ஸ் கூட பண்ணியிருக்கேன் இப்போ ஐ திங்க் நாலஞ்சு நாள் முன்னாடி வந்து ஆப்பிள் கூட ஐம்பதாயிரம் ஜாப்ஸ் வந்து சென்னை சென்னையில் நம்ம இங்க நொய்டாவோ எங்கேயோ ஃபேக்ட்ரி போட்டுட்டு அது வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா சோ இது வந்து லாங் டேர்மில் நல்லது நம்ம நாட்டுக்கு ஓகே சைனா நம்ம வந்து வார் வருமா இல்லையா நம்ம அந்த ஷோல ஒரு அடி பேசியிருக்கோம் ரொம்ப நாள் முன்னாடி மேபி அந்த டோக்லாம் நாட் டோக்லாம் இந்த எல்ஐசி இஷ்யூ போது அப்போயே சொன்னேன் சைன் எதுவும் பண்ணாது சைனா வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது அந்த குறைக்கிற நாய் நீங்க சில பேர் பிடிக்காது இந்த வார்த்தை சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க சைனா சப்போர்ட்டர்ஸ் இந்தியாவில் இருந்தாலும் இது இந்த கொலைக்கில் நாய் தான் கடிக்கிற நாய் இல்லை ஓகே எதுவும் பண்ணாது ஓகே ஸோ வந்து உடனே எதுக்கு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ஸ்டேட்டஸ்கோக்கு எது வர மாட்டாங்கன்னா அதுவும் அதுவும் ஈகோ பிரஷ் பிரச்சனை ஏன்னா அது வந்து ஒரு டிஃபீட்டாக பார்ப்பாங்க வேர்ல்டில் ஆனால் ஒன்று வந்து முக்கியமாக என்னென்னா சைனா இஸ் எ வேர்ல்டு எனிமி டுடே ஓகே அது யுஎஸாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியும் இந்த கொரோனானால நாளில் எல்லோரும் கோத்தில் இருக்காங்க டேக் அட் மீ இந்த கொரோனாவுக்கு ஒரு மாத்திரை வரட்டும் எல்லாம் சரியான அப்புறம் பாருங்கள் எல்லாரும் சைனா மேலே ஏற பாருங்க ஏன்னா சைனானாலும் இது வந்து எல்லா இடத்துலையும் போயிருக்கு எல்லாரோட லைஃபை வந்து டெஸ்ட்ராய் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணி விட்டாங்க ரைட்டா ஸோ இட் இஸ் அ வேல்ட் எனிமி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து எல்லாரும் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பேசிக்கலி அவர் மார்க்கெட் இஸ் வெரி பிக் ஓகே சார் ஸோ மார்க்கெட் நிலவரம் வந்து சொல்லிட்டீங்க எந்த செக்டார் வயசும் சரி எந்த பங்குகள் இப்போ வந்து நல்லா பண்ண போகுது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க எது வந்து இப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொன்னீங்க ஓகே சார் நம்ம அடுத்து சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க இன்னும் நிறைய கேட்டிருப்பாங்க அதை பற்றி பேசுகிறா அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் வீடியோ வந்து இந்த ஃபஸ்ட் வீடியோவில் கிடச்சிருச்சு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வர மார்க்கெட் வீடியோலேயே வந்து போடுங்க பழைய வீடியோஸ்ல வந்து போட வேணாம் நிறைய பேர் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் புதுசாக வர வீடியோஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸில் உங்கள் கொஸ்டின்ஸ் போடுங்க ஓகே நம்ம அடுத்த சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் குள்ளே போகலாம்